அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஸோ அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நிலமையில வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரியாக வந்து சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் ஆகும் அப்படி வந்து ஸோ அரசாங்க தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சில ரிசல்ட் போகிறதளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் அப்டேட் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ரிசல்ட் போகிறதளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க, அந்த ரிசல்ட் போகிறதளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்குள்ளே அந்த ரிசல்ட் அதனால் வந்து இங்கே வந்து இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ரிசல்ட் போகிறதளவுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க, யாருக்கெல்லாம் இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டம் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து 18 ஒரு 4-3 மாவட்டத்துக்கு பழகியும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த தேனி, ஸோ தருமபுரி, நாமக்கல், ஸோ திருவண்ணாமலை, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ஜியோ ஒருத்தர் கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட் குறித்து வந்துடுச்சு. ஆனால் ரிசல்ட் போகிறதளவுக்கு இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் போகிறதளவுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மாவட்டம் வரையா பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட் போகிறதளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்துருக்காங்க. எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிடுறாங்க, ஒரு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ண நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது, எதனால் தான் இவங்க வந்து இவ்வளோ ஸோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 வீக்காக வந்து டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படி வந்து தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சு கொடுத்த நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக ஸோ நாளைக்கு வந்து மாவட்ட வரையாக சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாருமே எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு தகுதியானவர்கள் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுங்களா. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து ஸோ எப்படி அவங்கள வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணிங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு எப்படி வந்து ஆன்சர், உங்களோட பேச்சு திறமை இதெல்லாம் இருந்து எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.